வணக்கம் நேயர்களே, டாக்டர் ரவீந்திரன் குமரன் அட்மிட் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து காம்பிலிருந்து வரக்கூடிய பெண்களுக்கு மார்பக காம்பிலிருந்து வரக்கூடிய நீர் கசிவை பற்றி பேச போகிறோம். அதாவது நிப்பிள் டிஸ்சார்ஜ்னு சொல்லும், சரிங்களா? இந்த நிப்பிள் டிஸ்சார்ஜ் வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமா, இதற்காக டாக்டரிடம் போகணுமான்றத பற்றி தான் இன்றைக்கி டாபிக். நமக்கு இந்த காம்பிலிருந்து வர்ற நீர்ன்றது ஒரு இயல்பான ஒரு பிரச்சனை, நிறைய பெண்களுக்கு இருக்கலாம். இது இருக்கிறதால வந்து மோசமான விளைவுகள் இருக்குன்ற அந்த அச்சம் வந்து கண்டிப்பாக தேவையில்லை. ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சரிங்களா? இந்த நீர்ன்றது பல கலரில் இருக்கலாம். அதாவது வந்து இந்த டக்டக்டேசியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இயற்கையிலேயே வந்து இந்த காம்பில் வந்து சேரக்கூடிய அந்த பாலை வந்து மார்பகத்திலிருந்து காம்புக்கு கொண்டு வரக்கூடிய அந்த டக்ட்ஸில் வந்து பிரச்சனைகள் இருந்தால் நீர் தேங்கி அதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது நீர் கசிவாக வெளிப்படுத்தும். இந்த நீர் கசிவுன்றது உள்ளாடையில் ஸ்டெயின் இருக்கும். பெண்கள் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பிரேசியரில் வந்து டாட்ஸ் இருந்துச்சு, பச்சை கலரில் இருந்துச்சு, சில சமயங்கள் பிளட் கலரில் இருந்துச்சு, இல்லாட்டி நீர் கசிவு ஏதோ இருந்து ஒரு டிஸ்சார்ஜ் வருது, இல்லாட்டி நான் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது நீர் கசிவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ இதற்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆலோசனை தேவை. ஒரு மருத்துவரை பார்த்து கண்டிப்பாக என்ன பிரச்சனைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் நிறைய பேருக்கு நான் சொல்கிற பிரச்சனை தான் இருக்கும். காம்பிலிருந்து காம்பில் நீர் சேர்ந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆகி அதன் மூலமாக நீர் கசிவு ஏற்படுறது எல்லா கலர்லேயும் இருக்கா. மஞ்சள்லேருந்து கிட்டத்தட்ட கருப்பு கலர், சிவப்பு கலர் வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையும் இருக்கும். இது எந்த கலருன்றதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காம்பிலிருந்து காம்பில் வந்து ஒரு ஸ்பாட்லேருந்து வருதா பல ஸ்பாட்லேருந்து வருதான்றது ரொம்ப முக்கியம். ஒரே காம்பில் வந்து இப்போ பால்ன்றது வந்து காம்பில் ஒரு இடத்துலேருந்து மட்டும் வராது, ஒரு 10-15 இடத்துலேருந்து பால் உருவாகும். அந்த மாதிரி இந்த நீர் கசிவுன்றது வெவ்வேறு இடத்துலேருந்து வரலாம். ஒரே காம்பில் ஒரே நிப்பிலில் வந்து 4-5 இடத்துலேருந்து வரலாம். நிறைய இடத்துலேருந்து வரக்கூடிய நீர் கசிவு வந்து ரொம்ப சேஃபான ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரே ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய ரத்தம் கலந்த நீர் கசிவுன்றது சில சமயங்களில் பிரச்சனைக்குரிய ஒரு கசிவாக இருக்கலாம். நிறைய இடத்துலேருந்து வரக்கூடிய கசிவுகள் வந்து யூஷுவலாக நான் கேன்சரஸ், அதற்கு எந்த விதமான ஒரு வைத்தியமே பண்ண வேண்டிய அவசியம் சில சமயங்கள் இல்லாமல் இருக்கலாம். நம்மளுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து, எனக்கு நீர் கசிவே வரக்கூடாது டாக்டர், எனக்கு அந்த பயமாக இருக்குது, இப்படி வரவே கூடாதுன்னா நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி தான் நிப்பாட்ட முடியும். இதனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்றதை மட்டும் ஊர்ஜீகப்படுத்தி கொண்டு இப்படி வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிற ஆட்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒத்த காம்பிலிருந்து பிளட் வருது, ரத்தம் வருதுன்றதை கன்ஃபார்ம் செய்தோம் என்றால் அதற்கு வேறு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி எதனால் வருதுன்றதை ஊர்ஜீகப்படுத்தி நிறைய சமயங்களில் சின்ன ஒரு அறுவை சிகிச்சை அவங்களுக்கு தேவைப்படும். ரத்தம் கலந்த நீர் கசிவு, அதே மாதிரி பச்சை தண்ணி மாதிரி கலரே இல்லாத ஒரு ஃப்ளூட் வாட்டர் மாதிரி கிறிஸ்டல் கிளியராக வெறும் தண்ணி மாதிரி ஒரு நீர் கசிவு ஒத்த காம்பிலிருந்து வந்தாலும் சில சமயங்களில் அந்த பேஷண்ட்ஸுக்கு சர்ஜரி தேவைப்படும். கலர் வேறு எந்த கலராக இருந்தாலும் பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரே ஒரு பகுதி இருந்த ஒரு காம்பில் ஒரு சின்ன இடத்துல கரெக்டாக அதில் மட்டும் நீர் வருது, கிளியராக இருக்குது, பிளட் இருக்குதுன்னா அதற்கு யூஸ்வலாக அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஏன்னா அந்த பர்டிகுலர் டக்டில் வந்து ஒரு சின்ன ஒரு அரிசி லெவலில் ஒரு கட்டி இருக்கும், பேப்பிலோமான்னு சொல்லுவோம். சின்ன ஒரு அரிசி லெவல் தான், ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருக்கும். அந்த கட்டி நாளடைவில் அதோடைய தன்மையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ மைக்ரோடோகெக்டமின்னு ஒரு மைனர் ஆப்ரேஷன் அதில் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆப்ரேஷன் மூலமாக அந்த பர்டிகுலர் டக்டை மட்டும் எடுப்போம். அந்த பர்டிகுலர் டக்டும் அந்த அரிசி போல் இருக்கக்கூடிய அந்த கட்டியும் சேர்ந்து ரிமூவ் பண்ணினோம் என்றால் அந்த பிரச்சனை முழுமையாக சரியாகிவிடும். அந்த அரிசி போல் இருக்கக்கூடிய அந்த கட்டியை டெஸ்ட்டுக்கு அனுப்பி அது ஒன்றும் வேறு விதமான அந்த சேஞ்சஸ் எதுவும் அந்த கட்டியில் இல்லைவென்றால் அந்த பேஷண்ட்டுக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மேலும் நீர் கசிவு இருக்காது. நிறையா இடத்துலேருந்து டிஸ்சார்ஜ் வருது, ஒரே காம்பில் 4-5 இடத்துல டிஸ்சார்ஜ் வருது, இது எனக்கு வர்றதால வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுது, இப்படி வரக்கூடாதுன்னா அப்போ வந்து அந்த காம்புக்கு வரக்கூடிய எல்லா டக்ட் கனெக்ஷனையுமே நிப்பாட்டி ஆகணும், சரிங்களா? அது வந்து யூஸ்வலாக வந்து இந்த தன்னுடைய ப்ரெக்னென்சியெல்லாம் முடித்து, அதாவது குழந்தைகள் 2-3 குழந்தை, நமக்கு என்ன மனசுக்கு என்ன விருப்பமோ குழந்தைகள்லாம் பெற்று முடித்த பிறகு தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா அந்த ஆப்ரேஷன் மூலமாக நான் சொல்கிற மாதிரி அந்த டக்டு நிப்பிளுக்கு கனெக்ட் ஆகிறது அவ்வளோத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ வந்து அந்த பர்டிகுலர் மார்பில் மேலும் பால் கொடுக்க முடியாது. ஸோ யூஸ்வலாக அந்த ஆப்ரேஷன் வந்து நான் முடிச்சுட்டேன் ஃபேமிலியன்னு சொல்கிற பேஷண்ட்ஸுக்கு தான் அந்த ஆப்ரேஷன் ஆஃபர் பண்ண முடியும். இதனால் வேறு என்ன பிரச்சனை வரலாம்னா, சில சமயங்களில் இந்த ரிப்பீட்டடாக வந்து இந்த நீர் கசிவு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதன் மூலமாக செவந்து அந்த இடத்துல வந்து வலித்து சிவப்பாக ஆகி டாக்டர் யூஸ்வலாக வருவாங்க, எனக்கு ஒரு வீக்கம் இருக்குது டாக்டர், எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி சில சமயங்களில் அதில் சீல் கட்டி கூட ஃபார்ம் ஆகலாம்.
அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய பேஷண்ட்ஸுக்கும் இந்த கம்ப்ளீட்டாக அந்த டக்ஸை வந்து டிவைட் பண்ணிடுவோன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நிப்பலுக்கு போகிற டக்ஸை அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படலாம் அந்த ஒரு சின்ன குரூப்புக்கு. மற்றபடி எனக்கு அது எந்த பிரச்சனையுமே இல்லை, வெறும் டிஸ்சார்ஜ் தான் இருக்குன்ற பிரச்சனைக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அன்லெஸ் ஒத்த சின்ன ஒரே ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய நீர் கசிவு மட்டும். எந்த கசிவாக இருந்தாலும் சரி, ஒருக்கா அறுவை சிகிச்சை மருத்துவரிடம் போய் அதை காமித்து அது என்னன்றதை ஊர்ஜிகப்படுத்தி கொண்டால் வேறு யூஷுவலாக வேறு எந்த விதமான ஒரு மோசமான பின் விளைவுகளும் தவிர்க்கலாம். ஏதாவது இருக்கிறதாக இருந்தாலும் அதை நம்ம சின்ன ஸ்மால் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி சின்னதாக இருக்கும் அதை பார்த்து சிறிய அறுவை சிகிச்சை மூலமாகவும் அதை குணப்படுத்தி விடலாம்.